சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கடிதத்தை வாசித்தார். அந்த கடிதத்தை எழுதினது ஒரு அமெரிக்க நாட்டு கல்லூரி மாணவன். அந்த மாணவன் மெக்சிகோ நாட்டில் இருந்தப்ப ஒரு கம்யூனிஸ்டாக மாறிட்டான். அதனால் தன்னோட காதலியோடு இருந்த அந்த உறவை துண்டிக்கிறதுக்காக அவன் எழுதின கடிதம் தான் அது. கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது, கம்யூனிஸ்டுகளாகி எங்களுக்குள் மரண விபத்துகள் அதிகம். எங்கள் நடுவில் சுட்டு கொல்லப்படுகிறவர்களும் தூக்கிலிடப்படுகிறவர்களும் உயிரோடு வைத்து கொல்லப்படுகிறவர்களும் சிறையில் அடைக்கப்படுகிறவர்களும் ஏராளம் ஏராளம். நாங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவையும் கட்சிக்கு கொடுத்து விடுகிறோம். பொழுதுபோக்குகளாகிய படம், கச்சேரி, நடனம் ஆகியவற்றிற்கு செல்ல நேரமோ பணமோ எங்களுக்கு கிடையாது. உலகம் முழுவதும் கம்யூனிச கொள்கை, அதாவது கடவுள் இல்லை என்கிற கொள்கையை பரப்ப வேண்டும் என்பதே எங்கள் ஒரே லட்சியம். கம்யூனிஸ்டுகளாகிய எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. அதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாராலும் வாங்க முடியாது. வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நோக்கமும் ஒரு லட்சியமும் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எங்கள் ஆசா பாசங்களை அடக்கி கட்டுப்படுத்துகிறோம். நான் என் உயிரினும் மேலாக வாஞ்சிப்பது என் கம்யூனிச கொள்கையின் வளர்ச்சியையே. அதன் முன் என் உணவு எல்லாம் பெரிதாக தோன்றவில்லை. என் கொள்கையின் மீதுள்ள என் பிடி நாளுக்கு நாள் இறுகுகிறதே அன்றி தளருவதில்லை. நான் இப்போதே சிறைவாசம் செல்கிறேன். துப்பாக்கி முனையில் என்னை பலியாக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆகவே என்னை மறந்துவிடு என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான கம்யூனிச கொள்கைக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ காரியங்களை தியாகம் பண்ணும்போது கிறிஸ்தவர்களாகிய நம்ம எவ்வளோ அதிக தியாக உள்ளத்தோடு வாழணும். மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை பற்றி ஒரு நித்திய நம்பிக்கை இல்லாத ஒரு கம்யூனிச கொள்கை வளர்ச்சிக்காக ஒரு மனுஷன் எதை வேணாலும் பண்ண தயாராக இருக்கிறான். நித்திய நித்திய காலமாக ஆண்டவரோட கூட பரலோகத்தில் வாழப்போகிற நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இல்லை, ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இது. நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம்.